போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ லோ. அப்புறம் இந்த பிக்சல் ஃபோன்ல ஏன் ப்ரோமோட் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்சல் ஃபோன்ல மட்டும் இல்லை, ஆப்பிள் ஐஃபோன்லயும் ப்ரோமோட் இருக்காது. ஓகே, காலகாலமா வந்து அதுல ப்ரோமோடுன்ற ஒரு விஷயத்தையும் இவங்க யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, இது எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றது இல்லையே, நம்மளை வந்து ஈஸியா அடிக்ட் ஆகணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறது என்னைக்குமே அது வேற மாதிரியான ஒரு ஃபீல். சரியா, இவங்க வந்து என்னன்னா, ஈஸி ஆன் த கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அதிகமா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் நமக்கு எதுக்கு? போனே ஒரு அசிஸ்டன்ட், அந்த போனுக்குள்ள ஒரு அசிஸ்டன்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் உனக்கு பாரு எவ்வளவு ஈஸியாக்குற பாரு, நீ ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணணுமா, ஏதாவது புக் பண்ணணுமா, எல்லாமே அதுவே பண்ணிக்கும். நான் எதுக்கு வாழ்றேன்னு எனக்கே தெரியல மாதிரி இருக்கும். எதுக்கு வாழ்வேன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில அந்த போனை வாங்குறதுக்கு வாழ்ந்துட்டு இருப்பேன், அந்த போனுக்குள்ள இருக்க அசிஸ்டன்ட்டுக்காக வாழ்ந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்கும். மாடர்னைசேஷன் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ரோமோட் இவங்க யாரும் கொடுக்கறது இல்லை. ப்ரோமோட் யார் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, கேமரா சென்ட்ரிக்கா சீரியஸாவே போனை விரும்பி செதுக்கி நாசமா போன நிறைய பேர் கொடுப்பாங்க ப்ரோ. யார் இல்லைன்னா சோனி கொடுப்பான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நோக்கியா கொடுத்துட்டு இருந்தான், இப்போ இருக்கிற நோக்கியா வந்து நான் அந்தளவுக்கு ரிலேட் பண்ண விரும்பலை. சாம்சங்கில் ப்ரோமோட் நல்லாயிருக்கு, ஆரோஜி ஃபோனில் ப்ரோமோட் நல்லாயிருக்கு. ஆரோஜி ஃபோன்லேயும் சரி, சாம்சங் இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோ வீடியோ மோட் சூப்பராக இருக்குது. சோனி சொல்லவே வேணாம், சோனி ஆக்சுவலாக ப்ரோமோடுக்காக தான் ஃபோன் விட்டுருக்கான். அவன் வந்து கேஷுவல் மோடுக்காக விடவே இல்லை, அது வேற கதை. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ப்ரோமோடு விரும்பக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, லோலைட் மோட் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ப்ரோமோட் யூஸ் பண்ண தெரியும், ஒரு குட்டி ட்ரைபாட் கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க தெரிக்க விடுவீங்க, அவ்வளவு சூப்பரா போட்டோஸ் எடுக்கலாம். கரெக்ட் கரெக்ட். சோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ இந்த ஸ்பெக்ஸ் பாக்கும்போது, ஆப்பிள் 13 ப்ரோ மேக்ஸோட ஸ்பெக்ஸ் பாக்கும்போது, பிக்சல் 6 ப்ரோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ? எனக்கு வந்து பிக்சல் 6 ப்ரோ மேல ரொம்ப, அதாவது இத பிராங்கா சொன்னா, பிக்சல் மேல என்ன ப்ரோ? ஆ, ஊனா கீபோர்ட் தூக்குறீங்களா, அடிச்சிடுவீங்களோ? யாட இல்ல ப்ரோ, இப்படி வச்சிருந்தேன் அது சரி, இப்படி வச்சுட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாமே. அதாவது பிக்சல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நெக்ஸஸ் மேல எனக்கு ஒரு ஹோப் உண்டு ப்ரோ. ரீசன் என்னன்னா, எல்லாரும் கொடுக்குற அதே ஸ்பெசிபிகேஷன் தான் கொடுப்பான், எல்லாரும் அதான் கொடுத்துருப்பாங்க, இவனும் அதே தான் கொடுப்பான். ஆனா பெஞ்ச் மார்க் ஸ்கோர் போய் பார்ப்போம், நான் வாண்டட தான் போய் பார்ப்பேன், இவன் என்ன ஸ்கோர் வாங்கியிருக்கானோ நெக்ஸஸ், 3-fold மத்த எல்லாருமே ஸ்கோர் வாங்குவாங்க. அதே ப்ராசர் தான் வச்சிருப்பாங்க, அதே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் ரன்னா. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது எவ்வளவு பெரிய பித்தல் ஆட்டோன்னு, அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் பக்கமே ஒதுங்குறது. ரெண்டாவது என்னன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயத்த வந்து அன்னையிலேருந்தே ஓரளவுக்கு ப்ராப்பராக டெலிவர் பண்ணாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஓஎஸ்பி இமேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு, ஆண்ட்ராய்டோட அந்த கோர் இமேஜ் தான் இருக்கும். அப்போலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக கஸ்டமைஸே பண்ண மாட்டோம், லைட்டாக தான் பண்ணியிருப்போம், ரொம்ப மைல்டாக பண்ணியிருப்போம், ரொம்ப பேசிக் யூ இருக்க வேணாமேனு சொல்லி லைட்டாக ஆல்டர் பண்ணியிருப்போம். அதான் நெக்ஸஸில் நம்ம பார்ப்போம், பட் அதுவே நல்லா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நெக்ஸஸ் 4 பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. 5 HDR இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. HDR அதாவது கேமராவில் வந்து HDR இமேஜ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அப்போதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பயங்கரமாக வருது. இதுவே வந்து HDR இமேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4S நீங்கள் எடுக்க முடியும், ஐஃபோன் 4S நீங்கள் HDR எடுக்கலாம். பட் நெக்ஸஸ் சைடில் எப்போ வருதுன்னா, ஐஃபோன் 4S 2011 வந்துருச்சு, நெக்ஸஸ்ல வந்து 2014 தான் உங்களுக்கு 5 வருது. ஸோ அது வரைக்கும் HDRங்கிற ஆப்ஷன் நமக்கு வந்து ரொம்ப பக்காவெல்லாம் கிடையாது. நெக்ஸஸ் 5 ப்ரொமோட் பண்ணுறதுக்கான மெயின் ஏரியாவே கேமரா அப்போ மாறுது, கேமராவில் HDR ஆப்ஷன் வருது. அப்புறம் 6 வந்தது. 6 வரும்போது உங்களுக்கு குவாட் HD டிஸ்பிளேக்குள்ள கால் வச்சாச்சு, பயங்கரமான பில்டு குவாலிட்டி. ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மோட்டோரில் பண்ணாங்க. அப்புறம் உங்களுக்கு என்னாச்சுனா, 5X 6P வருது. 5X வந்து எல்லாருக்குமே வாங்க முடியலன்ற ஆதங்கத்தை சொன்னாங்க. யோ என்ன நீ டெவலப்பர் டிவைஸ் பண்ற, நெக்ஸஸ்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்களுக்கு நீ ப்ராடக்ட் டெலிவர் பண்ணலையே அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்ததுமே எல்ஜி வச்சு திரும்பியும் 5X வருது. அற்புதமா இருந்தது. அதே சமயம் ப்ரீமியம் டயரை நம்ம விடக்கூடாது, நம்ம குவாட்டஸ்டிலாம் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 6P வருது. நெக்ஸஸ் 6P ரெண்டுமே பக்கா சென்சார், சூப்பராக இருந்தது அந்த 12 MP சென்சாரு, செம்ம அவுட்புட்டு, செம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. 6P யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். பட் 6P வச்சு தான் நியாயமாக சொல்லணும்னா, ஜெரீரிக்கு வந்து அவர் வீட்டில் பூஜை ரூம்னு ஒன்று இருந்தால் அதில் 6P கொண்டு போய் வச்சுக்கணும், அதை வச்சு தான் அவர் ஃபேமஸ் ஆனப்பில் 6P வளைப்பாரு, உடஞ்சிரும் ஈஸியாக. பென்கேட்டில் ஃபஸ்ட்டு அதுதான் சிக்கும், அதுக்கு முன்னாடியே அவர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் 6P வச்சு தான் அவர் ஃபேமஸ் ஆனார். 6P வந்து அவர் வளைக்கும் போது 2.5 லட்சமோ 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது, ஓவர் நைட்டில் தான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 6P வந்து ஈஸியாக வளைஞ்சுது. ஆனால் டிசைன் சூப்பர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6P டிசைன் தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். ஆமாம், 6P வந்து 6P டிசைன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. மேலே 6P வந்து பெருசாக கேமராக்காக ஒரு ஏரியா அப்படியே போகும், அதில் ஒரு சென்சார் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதில் 3 சென்சார் பார்க்க போகிறோம். இப்படியே எவால்வ் ஆகி பிக்சல்னு அவன் நேம் வைக்கும் போது கொஞ்சம் யோசனையாக இருந்தது, எதுக்காக அவன் லைன் அப்போ மாத்திரான். கூகுளோட ஃபோக்கஸ் எப்படி மாறிடுச்சுன்னா, நெக்ஸஸ்ன்னு பார்க்குற வரைக்கும் டெவலப்பர் டிவைஸாக பார்க்குறாங்க, நம்மளை ஒரு பிராண்டாகவே மதிக்க மாட்டுறாங்க. அதாவது இதுக்கான லாயல் யூசர்ஸ் இருந்தாங்க,
எப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு சிலர் வந்து எனக்கு கோர் ஆண்ட்ராய்டு வேணும், கூகுளோட அப்படியே ப்ராடக்ட் நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க இருந்தாங்க. பட் யாருக்குமே இது வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டா பார்க்க தோணல. இதுவே ஆப்பிளோட டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறாங்க, அதுல என்ன இருக்கு இல்லங்கறத எவனுமே யோசிக்கல, ஆனா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறாங்க. நம்மளது ஏன் அப்படி யோசிக்கல அப்படின்னும் போதுதான் சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரைசிங் டயரை மாத்தணும், ரெண்டாவது என்னன்னா ப்ராடக்ட் லைனப்பே மாத்தணும் அப்படின்னு ஒண்ணுதான் பிக்சல் லைனப்பா வந்தது. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸஸ்ல அவங்க எந்த ஒரு கிரைடீரியாவை வச்சு போனை வித்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்பர் டிவைஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வந்து ஆண்ட்ராய்டு டெலிவர் ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் வித்தாங்களே தவிர மல்டி மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல சூப்பரா இருக்கும், கேமரா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க வந்து என்னைக்குமே பேசினது இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க பேச ஆரம்பிச்சதே 5X 6P தான். ஸோ இப்போ பிக்சல் வருது, அதில் அவங்க ISP-ஆ இருக்கட்டும், அதாவது டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஏரியாலாம் மாஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா கான்ஃபிடன்ஸை காட்டுறதுக்காக ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிக்சல்லையுமே நாங்கள் கெத்து தான், எங்களோட இமேஜ் நீ எடுத்தனாலே ஒரு ஒரு பிக்சலுமே வேற லெவல்ல இருக்கும், நீ எந்த சென்சார் கொடுத்தாலும் என்னால் அவுட்புட் கொடுக்க முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் அதை டெலிவர் பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா கேமரா சென்டருக்கு எங்ககிட்ட ஒரு ப்ரீமியம் ஃபோன் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் பிக்சல், இனிமே இதுதான் லைன் அப் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அப்பே வந்து செம ஹிட் ஆச்சு, ஃப்ராங்கா சொல்லணும்னா பிக்சலுக்கு வந்து பயங்கர கிரேஸ் பில்ட் ஆச்சு, ஏன்னா அதில் எடுக்கிற போட்டோ அசால்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, காம்படிஷன் யாருமே பக்கத்தில் இல்லை, டிஎஸ்எல்ஆர் வச்சு டே டைம்ல எடுக்கிற மாதிரி அதுவும் எடுத்துட்டு போயிருச்சு, அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு, கான்ட்ராஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு, கலர் சூப்பரா இருக்கு, HDR கொளுத்தி விட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு, மத்த யாருமே அதை மேட்ச் பண்ண முடியல. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு எட்ஜ் கிடைச்சிடும் பிக்சலுக்கு. இன்னைக்கு S21 Ultra இருந்தாலும் S21 Ultra எடுக்கிற போட்டோக்கும் பிக்சல் எடுக்கிற போட்டோக்கும் கன்ஃபார்மா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த டிஃபரன்ஸ் நீங்க ரெண்டுமே சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது தெரியும். என்னைக்குமே ஒரு போன்ல எடுக்கிற போட்டோ நீங்க அதுல மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும், சைட் பை சைட் கம்பாரிசன் பண்ணும்போது தான் நீங்க அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பிக்சல் இருக்கிற நிலைமை எடுத்துக்கிட்டா சிங்கிள் கேமரா வச்சு மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன் அல்ட்ராவைட் கோனா தான், பட் இந்த அல்ட்ராவைடும் கம்ப்ளீட் அல்ட்ராவைட் இல்ல, 107 degree எல்லாம் வந்து அல்ட்ராவைட் கன்சிடர் பண்ண முடியாது. பட் இப்ப இந்த 6 series பெரிஸ்கோபிக் செட்டப் வேற வருது, நான் 4 யூஸ் பண்றதுனால எனக்கு எப்படி இருக்குன்னா 4 வந்து அவன் 2X டெலிபோட்டோ தான், பட் 8X வரைக்குமே ஏதோ டெடிக்கேட்டட் சென்சார் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு, டெடிக்கேட்டடா வந்து 8X ஒரு மோட் வச்சு எடுக்கிற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுறான். ஸோ அப்போ இவ்வளவு தூரம் கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போனவன் இந்த தடவை 6 அப்போ எந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா எல்லா யூடியூபர்ஸ், அதாவது வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி போய் பார்த்துட்டாங்க, நாங்கள் சாம்பிள் பார்த்தோம், எங்களுக்கு அந்த சாம்பிள் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா HDR வீடியோ எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டேஷனல் வீடியோகிராஃபி சூப்பராக இருந்தது, iPhone 12 Pro Max வீடியோ பிளஸ் பழைய பிக்சலோட வீடியோ பிளஸ் புது பிக்சலோட வீடியோ நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரிய ஹைப் இருக்கு ப்ரோ, பெரிய ஹைப் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சூப்பர், டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வந்துட்டு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும் அது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடு லெவல் லெவலாக போயிட்டு இருக்கு. ஆமாம், வேற லெவல் ஹைப்ல இருக்கு போகுது.